இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நவீன். நான் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற சிறுமுகை அப்படிங்கிற டவுன் பக்கத்தில் வெளிக்கும்பாளையம் ஊர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டில் வந்து நெசவு தொழில் தான், கைத்தறி நெசவு, பட்டு சேலை நெய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்பா இருக்காங்க, ஆனால் அவங்களால ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணல. எங்கள் அம்மா தான் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த நிலைமையில வந்து ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்கு. 10th வந்து 475 மார்க் எடுத்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்குனால எனக்கு வந்து பக்கத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மெரிட் சீட் கிடச்சிது. 2 இயர்ஸை வந்து 30,000 ஃபீஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க இங்கே. ஸோ நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் நல்லா முடிச்சுட்டேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது கொரோனா ஹாலிடேஸ் வந்துடுச்சு. ஸோ என்னால் வந்து படிப்புலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா தொழில் சரியாக செய்ய முடியலன்னு சொல்லி. அதனால பக்கத்தில் வந்து இருந்த ஒரு டெனிம் மில்ல வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆனதுனால அப்படியே வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்காக அந்த வேலையை விட வேண்டியதாக போச்சு. ஸோ அப்படியே நல்லா படித்து 583 மார்க் எடுத்தேன் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சவால் அமைஞ்சது வந்து எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு பண வசதி இல்லை வீட்டில். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலியமாக ஆனந்தம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ உடனே வந்து அப்ளிகேஷன் போட்டேன். இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போச்சு. ஃபைனலி வந்து ஃபைனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ எடுத்தப்போ வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், எனக்கு இந்த ஆஸ்பிரேஷன் என்னென்னா வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு சொல்லி. ஸோ நான் எய்ம் பண்ணது வந்து சைபர் செக்யூரிட்டி அப்போது, ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த நல்லபடியாக வந்து நான் ஃபவுண்டேஷனை செலக்ட் ஆகி காலேஜுக்குள்ளே வந்து அடியெடுத்து வைக்கிறேன். இருந்தாலும் வந்து அப்போது இன்னொரு சவால் அமைஞ்சது வந்து எனக்கு இப்போது என்வரான்மெண்ட்டே டோட்டலாக மாறதுனால எனக்கு எதுவுமே தெரியல. அந்த டைமில் என்ன பண்ணணும், யார்கிட்ட எது கேட்கணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்பூன் ஃபீடிங்லேருந்து செல்ஃபாக நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் பார்த்து புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி கற்றுக்கும் போது பல காண்டாக்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் எல்லாம் தெரியும். அதில் வந்து எல்லா இந்த மாதிரி சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து எனக்கான பிளானை வந்து நான் வகிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பிளான்கான இந்த பிளான்லேருந்து கோலை வந்து நான் செட் பண்ணேன், இது வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு இந்த கோல் செட்டிங் பற்றி அவ்வளோக்கு நாலேஜ் இருந்தாலும் சின்ன கோலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆனந்தமில் வெற்றி பாதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கோல் செட்டிங், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் என் கோல் வந்து இந்த லெவல்லேருந்து ஒரு உயரத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணது ஒரு 50 lakhs பேக்கேஜ் மேலே வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ண கம்பெனிஸ் அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி எல்லாம். ஸோ எல்லாத்துக்கான இன்டர்வியூ ப்ராசஸில் மொத்தமாக இருக்கிறது ரெண்டு கடினமான விஷயம், ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று டெக்னிக்கல்ஸ். ஸோ ரெண்டுமே கற்றுக்கிறதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும், ஆனால் எந்த வகையில் போடணுங்கிறது முக்கியம். கம்யூனிகேஷனுக்கு வந்து எனக்கு அதில் லாக் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கும் வெற்றி பாதை தான் முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பல எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்கள பேச்சு திறமையை காட்டினாங்க, ஒரு அவங்க இம்பாக்ட் பண்ணாங்க, அவங்க ஐடியாஸ் வந்து நமக்குள்ளே விதைச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நாமளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து எனக்குள்ளே உண்டாக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வெற்றி பாதை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அனந்த் கோபி அவங்க செஷனில் வந்து 3 C சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். இந்த 3 விஷயம் வந்து எனக்கு இந்த ஓவரால் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுச்சு. கன்சிஸ்டன்சி மூலிமா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தேவையான அந்த கோலுக்கான பிளானில் வந்து டெய்லியும் எஃபர்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் வந்து முக்கியமான எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து 6th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. 6th இப்போ வரைக்கும் அவங்க நெசவு தொழில் தான் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து இத்தனை வருஷமாக பண்ணுறதுனால அவங்க மென்டலி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க, இந்த ஒர்க் இந்த மாதிரி பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து ஃபேமிலி ஓட்டுறதுக்காக இப்போ வரைக்கும் அவங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எவ்வளோ சீக்கிரம் நம்மளை அந்த பாரத்துலேருந்து இறக்கி விடுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கான்ஃபிடென்ஸ், நான் போகிற எஃபர்ட்ஸ் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த எஃபர்ட்ஸ் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து எனக்கு நிறுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே நல்லா போகும்போது எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு.
ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி இன்டர்வியூ வருது, எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே அட்டன் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து கஷ்டமாக இருந்தாலும் போக 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 கொஞ்சம் பிக்கப் பண்ணி நல்லபடியாக கொண்டு போயிட்டேன் கடைசி வரைக்கும். ஃபைனலி இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆகிட்டு ஹைதராபாத்தில் 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் எங்கள் கம்பெனி கம்ப்ளீட் பண்ணேன். தென் ஃபைனலி ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ வந்து ஃபுல்லாக நம்ம பண்ண ஒர்க்லேயே இருந்ததுனால அவங்க எந்த கிராஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறக்கூடிய தெளிவு நமக்கு இருந்துச்சு. அதை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன். என் பேக்கேஜ் வந்து 51 லேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜூலையில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இங்கே முக்கியமாக உணர்ந்த விஷயம் என்னென்னா, சாதாரண மனிதர்களை கூட சாதனையாக மாற்றுவதே ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ பர்சனலி வந்து ஃபீல் பண்ணுறேன். சாதாரண ஏதோ இடத்துல இருந்த என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்திருக்கேன்னா அது ஆனந்தம் தான். ஸோ இது ஆனந்தம் இல்லாட்டி வந்து எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஸோ நம்ம வந்து எல்லா கோல் செட் பண்ணுவோம். கோல் வந்து இருக்கிறதுலேயே நீங்கள் எவ்வளோ முடியுமோ அதையும் தாண்டி ஹையாக செட் பண்ணுங்கள். ஏன்னா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ முடியும் நம்புறீங்களா, ஜஸ்ட் ஒரு 30-40% தான் இருக்கும். ஸோ 100% பொட்டன்ஷியல் வேணும்னா அதை தாண்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவு கோலை செட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் போடுங்க, உங்களால் உங்கள் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பளித்த அனைத்து அண்ணா அக்காக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.